வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமம் சுரமுருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா குளத்துப்பட்டிங்க. வாங்க ஊருக்குள்ளே போவோம், மக்கள் எப்படி வளர்ந்துட்டுருக்காங்கன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம குளத்துப்பட்டி வந்துருக்கோம். குளத்துப்பட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம உசிலம்பட்டியிலேருந்து தேனி போகக்கூடிய ஒரு பிரதான ரோட்டில் இந்த ஒரு அழகான சின்ன கிராமம் அமைஞ்சிருக்குங்க. இந்த கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். போனதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மூத்தக்குடிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கேன். இந்த கிராமத்தோட பசுமை, இந்த கிராமத்தோட நிர்வாகம், இந்த கிராமத்தோட விவசாயம், இந்த கிராமத்தோட கல்வி, பொருளாதாரம், இந்தமாரி விஷயங்கள், மொத்தத்தில் இந்த கிராமம் எப்படி இருக்குது, இந்தமாரி விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இப்படி கேட்குறோன்னா, இந்த கிராமத்தில் முக்கியமாக நம்மளுக்கு சிறப்பம்சங்களும் இருக்கும், தேவைகளும் இருக்கும். அந்த தேவைகளை நம்மளால் முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமத்துக்கு பண்ணுறது தான் மக்களே நம்மளோட நோக்கம். அதனால தான் நம்ம இந்த விஷயங்களை எடுத்து போட்டுட்ருக்கோம். மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களால் முடியலனாலும் மற்றவங்களால அந்த விஷயங்களை பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், மறந்துடாதீங்க மக்களே. முதல் விஷயமாக இந்த ஊருக்கு பஸ் வசதி அப்படின்னு பார்க்கும்போது பஸ் வசதி பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. அடுத்தா வந்து தண்ணி வசதி அப்படின்னு பார்க்கும்போது தண்ணி வசதி ஓரளவு பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க. அடுத்தா வந்து இந்த ஊரில் குளம், ஏரி, கம்மாய்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்தமாரி இல்லைங்க. இங்கே விவசாயம் ஓரளவு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. இங்கே ரேஷன் கடை அப்படின்னு பார்க்கும்போது ரேஷன் கடை பக்கத்தில் இருக்க தேவையான பொருட்களை வாங்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து எப்படியும் ஒரு 100 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிராமம் தாங்க இந்த கிராமம். இந்த கிராமத்துக்கு தேவையான பொருட்கள் கிடச்சிட்டு தான் இருக்குது. அடுத்து வந்து இந்த ஊருக்கு ரோடு வசதி அப்படின்னு பார்க்கும்போது ரோடு வசதி பரவாயில்லைங்க, ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. அடுத்தா வந்து இந்த ஊருக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் இங்கே கிடையாது. இவங்க உசிலம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும், தாலுகா போலீஸ் ஸ்டேஷன். அங்கே எந்த ஒரு அவசரனால் அணிவிக்கிறாங்க. அது போக அப்பப்போ ரோந்து வரதாகவும் சொல்கிறாங்க. எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தா வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூலு காலேஜ் கிடையாது. இவங்க உசிலம்பட்டி போய் படிக்கலாம். உசிலம்பட்டியில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸும் இருக்குது. அது போக ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எங்கச்சக்கமாக இருக்குது, அதுக்கு போய் பசங்க படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அது போக உசிலம்பட்டியிலையும் காலேஜஸ் இருக்குது. அதுக்கு மேலே போய் படிக்கணும் அப்படின்னா காலேஜஸ் இவங்க உசிலம்பட்டி யூஸ் பண்ணி அங்கே பஸ் வசதிகள் ரொம்ப அதிகம். அது மூலியமாக போய் பசங்க படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க வேறு ஊர்களுக்கு. அடுத்த வந்துட்டு இங்கே 100% ஸ்கூலு காலேஜ் போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா போகிறாங்க. ஒரு 80% ஸ்கூலு காலேஜ் போகிறாங்க. ஒரு 20% வீட்டோட கஷ்டம் சில சட்டையினால் தொடர முடியாமல் இருக்காங்க. அடுத்த வந்துட்டு இந்த ஊருக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பசங்களை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் கிராம நிர்வாகம் பெருசாக ஒரு முன்னேற்றம் இல்லை, இதுக்குன்னு ஒரு இது கொடுக்கல. அடுத்த வந்துட்டு இந்த ஊருக்கு 100 நாள் வேலை அப்படின்னு பார்க்கும்போது 100 நாள் வேலை பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க. மூத்த கொட்டிகிட்ட கேட்கும்போது சில சச்சரவுகள் இருக்குது, அது வந்து எல்லா ஊர்களையும் அதேமாரி தான் இருக்குது, அதனால் பெருசாக ஒன்றும் தெரில. அடுத்தா வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வசதி அப்படின்னு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே கிடையாதுங்க. இவங்க உசிலம்பட்டி தான் போனோம். உசிலம்பட்டி ஜிஹெச் பெரிய ஆஸ்பத்திரி தாங்க. அங்கே போய் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறாங்க. அது போக அப்பப்போ நடமாடு மருத்துவமனை வரதா சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல தான். அது போக ட்ரீட்மெண்ட் ஓரளவு பரவாயில்லைங்க. நான் சொல்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அங்கங்கே இருக்குங்க. அதையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அடுத்தா வந்து இந்த ஊரோட பிரதான கோயில் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே அம்மன் கோயில், விநாயகர் கோயில், சிவன் கோயிலாக இருக்குங்க. இங்கே வைகாசி, புரட்டாசி, ஆணி, மாசி மாதம்லாம் திருவிழா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக போங்க, இங்கே இருக்கிற மக்களை சந்திங்க, மக்கள் கூட சேர்ந்து திருவிழாக்களை கொண்டாடுங்க. அடுத்தா வந்து இந்த ஊருக்கு பேங்க் ஃபெசிலிட்டி, ஏடிஎம் ஃபெசிலிட்டிலாம் இல்லைங்க. அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அது கொஞ்சம் தள்ளி போய் தான் வாங்க எடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பணமாக இருந்தாலும் பணம் போகிறதா இருந்தாலும் அது ஒரு பெரிய சிரமமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கிராமத்தில். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கிற மக்களோட பேச்சும் சரி, மக்கள் இருக்கிற சுற்றுச்சூழலும் சரி, ரொம்ப அருமையாக இருக்குங்க. இங்கே தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு பொது கழிப்பறை வசதி, பெண்களுக்கான பொது கழிப்பறை வசதி ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து நைட் நேரங்களில் ரொம்ப பாதுகாப்பாக சேஃப்டியாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு மக்களோட பொருளாதாரம். இங்கே வந்து முக்கால்வாசி பேர் அன்றாடங்காட்சி தான். ஸோ அவங்க வந்து தன்னோட பணத்தை தினமும் ஏதோ ஒரு வேலை பார்த்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும், எப்படி சேமிக்கணும், எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த டைமில் வந்து நம்ம செலவு பண்ணணும், நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்மளோட பொருளாதாரத்தை எப்படி நம்ம முன்னேற்றலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாம் மாதிரி போட்டு அவங்களுக்கு ஒரு செமினார் மாதிரி கண்டக்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது மிகப்பெரிய விஷயம். இந்த விஷயம் மூலியமாக இந்த மக்கள் வந்து பெருசாக முன்னேற்றத்தை அடைவாங்க. அது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு இதை கற்றுக் கொடுப்பாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது, நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஊடகம் வாயிலாக நான் அதை கொண்டு வரேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமத்துக்கு போய் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஸ்கூல் பற்றி பார்க்கும்போது கல்வி, கல்வின்றது வந்து கடைசியில் தான் யோசிக்கிறான். அவனுக்கு முன்கூட்டியே எப்படி படித்தா எப்படி முன்னேறலாம், எங்கெல்லாம் ஸ்கோப் இருக்குது, எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிகள் இருக்குது, நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, பலவீனம் என்ன, நம்ம எதில் பெஸ்ட்டாக இருக்கும், ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டாக இருக்குமா, நம்மளோட கல்வியில் பெஸ்ட்டாக இருக்குமா, இந்தமாரி விஷயங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி போட்டு இந்த பசங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோன்னா கண்டிப்பாக கற்றுப்பாங்க. அதை கற்றுக்கிட்டு
பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க மக்களே. இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஊடகம் வகையில் நான் அதை கொண்டு வரேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமத்துக்கு போய் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.